மனித வாழ்க்கையில் துவக்கத்தில் குழந்தை பருவம், ஒண்ணுமே தெரியாத பருவம், முடிவில் முதுமை பருவம், தெரிந்தாலும் செயல்பட முடியாத பருவம், ரெண்டுக்கும் இடையில இளமை பருவம், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையான ஒரு பருவம், சிந்தனையும் செயல்திறனும் இணைந்து ஓடி வருகிற ஒரு பருவம். மனித வாழ்க்கையின் பல்வேறு மாற்றங்கள், புரட்சிகள், உலகத்தினுடைய முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் உலகத்திற்கு வழங்கியிருக்கிற பருவம் இந்த பருவம். இந்த பருவம் குறித்த புரிதல் நம்மில் பலருக்கு இல்லாத காரணத்தினால் இந்த பருவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்த தவறி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இடையில பாத்தீங்கன்னா பல பேர் இந்த நேரத்தை காலத்தை பெரும்பாலும் கேளிக்கைகள்ல தான் நேரம், இளைஞர்களுடைய நேரம் கழிவதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் கழிகிறது, வாட்ஸ்அப்பில் கழிகிறது, அப்படி அதில் அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன ஆனாங்கன்னு பாருங்க, எல்லாம் வீணாக தான் போயிருக்கும். ஒரு பிரயோஜனத்துக்கும் அது பெரிய பெரிய ஒரு 10% பிரயோஜனம் சொல்லலாம், ஒரு 90%. நீ என்ன சாப்பிட்ட, என்ன ட்ரெஸ்ஸாக போட்ட, அவன் என்ன பண்ணனா, இவன் என்ன பண்ணனா, ஊர் உலகத்தில் உள்ள நியூஸ் எல்லாம் அப்டேட்டாக வச்சிருப்போம் பாரு, அப்படின்னா என்ன, அதனால என்னன்னு கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அப்படின்னு தொலைக்காட்சியில் போய் செய்தி வாசிக்க வேண்டியதான். அதுக்கு தான் பயன்படும். அந்த லெவலில் உள்ளவர்களாகத்தான் நம்முடைய நேரங்களை பெரும்பாலும் கழிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கடலை போடுறது, எங்கிட்டாவது ஏதாவது மாட்டிச்சுன்னா மீனை போட்டு புழுவை போட்டு தூண்டில போட்டு அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து 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 சாட்டிங்கிற பேரில் நான் அவங்கள்ட்ட சாட் பண்ணுறேன். அதில் சில பேர் இருக்கிறாங்க ஆன்மீக ரீதியாக நாங்கள் வந்து தாவா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிமா, என்னப்பா மணிக்கணக்கில் ஓடிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஏன் தோத்து சொன்ன பாய், அது தவீதை பத்தி எனக்கு நிறைய டவுட் கேட்டுச்சு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தபாய் அப்படின்னு சும்மா கதை இருக்கலாம். அதுல எத்தனை பேர்ட்ட அவரு மத்த வெளியில தவீதை சொல்லியிருப்பாரு கேட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள ஒருத்தர் தர்காவாதியா இருப்பாரு, அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பாரு, இஸ்லாம் குறித்த அறிவே இல்லாத பல பேர் நம்முடைய நண்பர்களா இருப்பாங்க, அவன்ட்ட அல்லாஹ் ரசூல்னு வாயே திறந்திருக்க மாட்டான். ஆனா யாரோ ஒரு பிள்ளை என்னன்னே தெரியாது, அந்த பேஸ்புக்ல அந்த படத்தை ஏதாவது செயல போட்டு விட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம், அதையும் நம்பிக்கிட்டு, அதான் பெரிய விஷயம். அதுல இருக்கிறது உண்மை நம்புறான் பத்திலாம் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான். அவனும் உட்கார்ந்து கடலை போட்டு கடைசியில 6 மாசத்துக்கு பிறகு பார்த்தா உண்மை வெளியே வரும்போது தான் தெரியும், ஆக இவன்டையா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கடலை போட்டோம், இந்த விஷயத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படிதான் நேரம் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அது தவிர்க்க 100% தவிர்க்க சொன்னா தவிர்க்க இயல, 100% பெர்ஃபெக்டா அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வந்துட முடியுமா, அந்த சிந்தனைகளே இல்லாமல் இருந்துட முடியுமா, கண்டிப்பா முடியாது. அது சும்மா மேடைக்கு வேணா சொல்லலாம், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க ஆதமுடைய மகன் மீது விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது, விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டுருச்சு ஏதோ ஒரு வகையில. அது வந்து 100% பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது பார்வை ரீதியான பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது செவிப்புலன் வழியான பாலியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது தொடுதல் வெளியான பாலியல் குற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அதுல டச் பண்ணாம மனுஷன் 100% பெர்ஃபெக்டா விலகி வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. முடிந்த வரைக்கும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ளவும், முடிந்த வரைக்கும் தன்னை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர முழுக்க முழுக்க அதுல போய் வீழ்ந்து விடக்கூடாது. அதிலே இன்பம் காண நினைத்தவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய நேரமும் காலமும் அதிலே தொலைந்து கொண்டிருக்கிறது. இதுல தொலைஞ்சதுக்கு பிறகு பின்னாடி நம்ம அதை மீட்டெடுக்க முடியாது. இந்த பருவத்தை நீங்க வீணாக்கிட்டீங்க, கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு அப்ப பேசலையே, நான் அப்பமே அப்படிம்பாரு. அன்னைக்கே சரியா படிச்சிருந்தா எங்க அத்தா அன்னைக்கே சொன்னாரு, எங்க அண்ணன் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னான். அதெல்லாம் எப்ப தெரியும், 45 வயசுக்கு பிறகு தெரியும், 55 வயசுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருப்போம், அப்படி பேசி பிரயோஜனம் இல்லை தானே. அதுக்குதான் இந்த மாதிரியான அமர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நிமிடத்தை பயனுள்ளதாக ஆக்குவது எப்படி, நாளை 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 என்று நாளையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சில பேர், நேற்று 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 நேற்றை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பல பேர், நேற்றையும் நாளையும் விட இன்று என்ன, இப்பொழுது என்ன, இந்த நிமிடம் என்ன, நம்ம கையில் இருக்கிறது இது மட்டும்தான். நாளைக்கு இருக்குமா இருக்காதா சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு நான் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போய்விடலாம், உத்தரவாதமே கிடையாது. நேற்றைக்கு நடந்ததை நினைத்துக் கொண்டே இருப்பதனால் நன்மை விளைந்து விடுமா, அதுவும் கிடையாது. அதனால இப்ப இருக்கிற கரண்ட் நிமிஷத்தை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு நம்மை தயார்படுத்துவது எப்படி, அதற்கான சிந்தனைகளை இளைஞர் பருவத்திடத்திலே விதைப்பதற்காகத்தான் இது போன்ற அமர்வுகளை ஏற்படுத்துகிறோம். இப்பொழுது நாம உங்களை எல்லாம் அழைத்திருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன, நம்முடைய கைகளில் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான கொள்கை இருக்கிறது, அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறது. இந்த வாழ்க்கை நெறிக்கு இணையாக உலகத்திலே எந்த நெறியும் நீங்கள் காட்ட முடியாது.
எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நீங்கள் காட்டவே முடியாது. அற்புதமான தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு உலகத்திற்கான முன்மாதிரியை நாம் கையில் வைத்திருக்கிறோம். இந்த முன்மாதிரியை உலகத்திலே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினார். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உலகத்திலே நீங்கள் எடுத்து காட்டினார். உலகத்திற்கு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. எதை எடுத்தாலும் உலகத்திற்கு நன்மை, அதிலே அதை பயன்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்திலேயும் நன்மை அடைவார்கள், நாளை மறுமையிலேயும் நன்மை அடைவார்கள். அவருடைய பொருளாதாரத்திற்கு நன்மை, அவருடைய மானத்திற்கு நன்மை, அவருடைய மரியாதைக்கு நன்மை, அவருடைய பகுத்தறிவுக்கு நன்மை, அவருடைய குடும்பத்திற்கு நன்மை, அவருடைய வியாபாரத்திற்கு நன்மை, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை. நன்மை நன்மை என்று அதை திறக்கிற அனைத்து பக்கங்களிலேயும் உலகத்திற்கு நன்மைகளை வாரி வழங்குகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். ஆனால் இந்த செய்தி உலகத்திற்கு சொல்லப்படவில்லை. அதுல பல விஷயங்கள் தப்பு தீமை அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. உலகம் அப்படி எது அதை எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா, இஸ்லாம்ங்கிறத அது ஒரு தீமையான கொள்கையாக, தப்பான கொள்கையாக, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவன் ஒரு வெறியனாக, ஒரு பயங்கரவாதியாக, அதனால் உலகத்திற்கு கேடு செய்யக்கூடியவனாக உலகம் பார்க்கிறது. ஆனால் உண்மையில இருக்கிறது உலகத்திற்கான தீர்வு, பிரச்சனைகளுக்கான தடுமாறிக்கிட்டு இருக்கிற கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, நிஜமா இதை ஃபாலோ பண்ணனா அவன் உண்மையிலே தடுமாற்றத்துல இருந்து வெளியில வந்துட முடியும். இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் அற்புதம். அதனுடைய கடவுள் கொள்கையா பகுத்தறிவு பூர்வமானது, அதனுடைய வழிபாடா அறிவிற்கு உகந்து செயல்படுத்துவதற்கு தகுதியானது, அதனுடைய ஆரோக்கியம் குறித்த பார்வையா உலகத்திலே எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா, சேர்க்க முயற்சித்திருக்கிறோமா? பெரும்பாலும் நாடவே காணும். ஏன் காணும், ஏன் செய்யல, எதனால இந்த வேலையை செய்யல, செய்யணுமா இல்லையான செய்யத்தான் வேணும். பக்கத்துல ஒருத்தர் மஞ்ச காமால நோயில படுத்து கிடக்கிறாரு, கடுமையா கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் மஞ்சள் பூத்து போய் இருக்குது. அந்த ஊர்ல இவருக்கு என்ன மருத்துவம் பார்க்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவர், இதுக்கு முன்னாடி பல பேருக்கு இந்த மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு போன ஆட்கள் எல்லாம் 10 நாள்ல ரிலீஃபாகி வெளியில வந்திருக்கிறாங்க, நல்லா தெரியுது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வேலை என்ன? எல்லாரும் தெரியாம தத்தளிக்கும் போது நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் போ அந்த வைத்தியத்தை போ, அழகா மருந்து கொடுப்பாரு, 10 நாள்ல கியூர் ஆயிரும். எத்தனை பேர் கியூர் பண்ணி நான் பார்த்திருக்கிறேன், சொல்லணுமா இல்லையா? அந்த வேலை இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது அதற்கு நிகரானது. இதை செய்கிறனா அதை செய்யவில்லை. பக்கத்துல உட்கார்ந்து இது மாதிரி மருத்துவத்துக்கு உதவி கேட்டால் உதவி செய்கிறனாம், படிப்பிற்கு உதவி கேட்டால் உதவி செய்கிறனாம், வேறு ஏனும் ஏதேனும் உலகில் ரீதியான உதவிகளை கேட்டால் உதவிகளை செய்கிறனாம். அவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கையில் வைத்திருக்கிற இஸ்லாம் என்பதை எடுத்து சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறோமா? சொன்னவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க, நமக்கு இடையில இஸ்லாத்தை கடைபிடிக்காததனால் என்னென்ன தீமைகள்லாம் இருக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண கல்லு, கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் நெத்தியை கொண்டு வைக்கிறாங்கல்ல, அவர்களே செதுக்கிய கல்லு தான் அது. ஆனா கல்லுக்கு பல வியாக்கியானங்கள் கொடுத்துக்குவாங்க. மனுஷனுடைய பகுத்தறி, மனுஷன் என்ன உலகத்திலே பெரிய ஜீனியஸ், பெரிய அற்புதமான ஒரு படைப்பு மனுஷன்தான். மனுஷனுக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது. எவ்வளவுதான் வேற எந்த படைப்பை பார்த்து பிரமிச்சாலும் மனிதன் என்ற படைப்பை போல பிரமிக்க தகுந்த படைப்பு உலகத்தை ஒண்ணும் கிடையாது. யானை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ஆனா மனுஷனோட கம்பேர் பண்ணுனா, ஒரு கைத்தடியில யானை இழுத்துட்டு வந்துடுறானே, ஒரு சட்டத்துல யானையை உட்கார வச்சிடறானே, யானை கூட்டத்தை வழிநடத்துறானே, அந்த யானையால் மனுஷன் வழிநடத்த முடியுமா? பலம் நிறைந்தது யானை, ஆனால் யானையை வழிநடத்துகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது, மனிதனை வழிநடத்துகிற அறிவு யானைக்கு இல்லை. இப்படி எதை வேணாலும் எடுத்துங்க, எல்லாத்தையும் விட மனிதன் தான் ஜீனியஸ், மனிதன் தான் பெரிய அறிவாளி, மனிதன் தான் அற்புதம், மனிதனுக்காகத்தான் எல்லாம். எல்லாம் அப்படித்தான் சொல்லுவான், கலக்கலக்கும் பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காகவே அவன் படைத்திருக்கான், அல்ல அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலான அற்புதமானவன் மனிதன், மனிதனுக்கு கீழேதான் அனைத்தும், உலகத்திலே இருக்கிற அனைத்தும் என்கிற பொழுது இந்த மனிதன் அவனால் படைக்கப்பட்டது, அவனை விட மட்டமான ஒன்றை அவனே செதுக்கி வைத்துக் கொண்டு அதனுடைய கால்களில் போய் விழுந்து தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் வைத்து, கடவுளே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கல்லை நோக்கி கையேந்தி அழுது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் பாடம் நடத்தினோமா? இது கல் என்பதை சொல்லிக் கொடுத்தோமா? சொல்லிக் கொடுக்கிற கடமை எனக்கு இருக்கா இல்லையா? மஞ்ச காமாலையில் விழுந்து கிடக்கிறவனுக்கு மஞ்ச காமாலைக்கு மருந்து சொல்ற கடமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனுஷன் இருக்கிற விலை மதிக்க முடியாத அறிவு தானே, மானமும் மரியாதை இந்த அறிவுக்கு நிகரா ஒண்ணு இருக்குதா? இன்னும் சிந்திச்சு பாருங்க, எல்லாத்தையும் விட மனுஷன் பெருசு, மனுஷன் பெருசுங்கிறமே ஏன்? மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிந்திக்கிற அறிவு இருக்கு, அதனால தானே பெருசு.
வேற வேற என்ன காரணம்? மனுஷன் அப்பா கரலக்கட்டையை தூக்குறாமனா அப்படியா மனுஷன் பெருசு? அப்படி பார்த்தா பல பேருக்கு கரலக்கட்டையை தூக்க முடியாத அவர் தம்பன் தூக்கி அடிச்சு அப்படி சொல்ற ஏத்தி வச்சிருப்பாரு பாரு. அதனாலயா அவரு படுத்துட்டு தூக்குனாரு வச்சு அப்படி செஸ்ட தூக்கி நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அதுக்கா எதுக்கு? அவர் மூக்க பாரியா இவ்வளவு நீளமா இருக்கு கத்தி மூக்கு. அதுக்கா கால அழகுக்கா கையழகுக்கா உடல் திறனுக்கா ஹேர் ஸ்டைலுக்கா பேச்சுடைய திறமைக்கா எதனால் மனிதன் சிறந்தவன்? மனிதனுடைய குரலால? இதை விட அழகான குரல் எத்தனையோ உயிரினங்களுக்கு இருக்கிறது. மனிதனுடைய பலத்தாலா? இதை விட சிறந்த பலமுடைய படைப்புகள் ஆயிரம் இருக்கிறது. மனிதனுடைய உழைக்கும் திறனாலா? அப்படி பார்த்தா மிஷின் எல்லாம் மனுஷனோட சூப்பரா வேலை செய்யுது. 24 hours ரெஸ்டே விடாம வேலை செய்யுது. இவன் 2 hoursக்கு மேல ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. கொடுக்கல அடி நிமிக்கி கொடுத்துறான். பள்ளிக்கூடத்துல உட்காரவே வச்சிருந்தா கூட வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். நீ நடத்திக்கிட்டே நான் தூங்கிக்கிட்டே இருக்கும் தூங்குறமா இல்லையா? ஏன் ரெஸ்ட் எடுக்காம ரெஸ்டே கொடுக்காம பாடம் நடத்தினா நடத்திட்டு போ. சும்மா உட்காந்துருக்க வேலை நீ சொல்ல போனா வேலைன்னா சொல்ல முடியும். உட்கார்ந்து கேட்கறது வேலை இல்லை தானே? சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே இருக்காங்க கேட்க கூட மாட்டோம், உட்கார்ந்துருப்பான். பிசிக்கலா பாடி எங்க இருக்கும், மென்டலா எங்கேயோ எடுத்து வச்சுட்டு நீ பேசிட்டு போ. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் முக்கியமான ஒரு மேட்டரை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட நம்ம நம்மிடத்துல தகுதி இல்லை, திறமை இல்லை. இதை விட அற்புதமா கேமரா அந்த வேலையை செய்யும். என்ன பேசணும்ல? பேசுறது பூரா சொல்லுங்கன்னு நீங்க சொல்லுவீங்க, இது சொல்லுவேன். உங்கள்கிட்ட கேட்டா பாய் வந்து ஒரு நிறைய வசனங்கள்லாம் சொன்னாரு. என்ன வசனப்பா சொன்னார்? பாய் நிறைய சொன்னாரு, பாய் நிறைய குரான்ல 4 points சொல்லுவோம், ஒரு 5 points சொல்லுவோம், ஒரு 10 points சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதை தாண்டி சொன்னா அவரே திரும்ப சொன்னா கூட சொல்லுவாரா? அவரே 1 hour என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சொல்ல முடியாது. என்னையே நான் பேசுறது திரும்ப என்ன சொல்ல சொல்லுங்க. இவ்வளவுதான் 10 minutes தானே பேசியிருப்பாரு, 10 minutes தான் ஆயிருக்குது. திரும்ப சொல்ல சொன்னா முடிய மாட்டேங்குது. ஆனா முன்னாடி இருந்த கேமரா 1 inch உடல. நான் கையை எப்படி ஆட்டினா அதே மாதிரி ஆட்டு, நான் கண்ணை எப்படி தூக்குனா அதே மாதிரி தூக்குது, நான் பேசும்போது எப்படி முறைச்சு அதே மாதிரி முறைக்குது, நான் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினா அதே பயன்படுத்துது. ஒன்னு விடலையே, என் கையை விடல, காலை விடல, கண்ணை விடல, மூக்க விடல, சொல்ல விடல, நான் மூச்சை இழுத்து விட்டேன், அதை கூட அது விடல. எல்லாத்தையும் இருக்காரு. அந்த வகையில் ஒப்பிட்டால் மனிதன் சிறிது, கேமரா பெரிது. பார்வையால் நம்மை விட சிறந்த பார்வை படைத்த விலங்குகள் இருக்கிறது. பல கிலோமீட்டர்களுக்கு பார்க்கிற ஆற்றல் படைத்த விலங்குகள் இருக்கிறது. மனுஷனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியல. அப்ப எதனால் பெரியது மனிதன்? அறிவால் பெரியது, பகுத்து உணர்கிற சிந்தனையால் பெரியது. அதற்கு நிகரான ஆற்றலோ அறிவு உலகத்தில் வேறு எதற்கும் வழங்கப்படவில்லை, அதனால் தானே பெரியது. அப்படிப்பட்ட பகுத்தறிவை இங்கே இழக்கிறானா இல்லையா? எதை எடுத்தாலும் அறிவை கொண்டு சிந்திக்கணும், அறிவா செயல்படணும், அப்பதான் மனுஷன், அப்பதான் மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை. அறிவை விட்ட தனமா செயல்பட்டா அவன் மனித தன்மையை இழக்கிறான். அதனால தானே அறிவு இருக்கான்னு கேட்டவங்க கோவம் வருது. அதே போய் ஹோட்டல்ல போய் மூளை இருக்கான்னு கேட்டா இருக்குது என்று எத்தனை வேணும்னு கேட்டுறாரு. அவரு கொண்டு வந்து வச்சிருக்காரு, பரிமாறுறாரு, நம்ம மிளகு போட்டு நல்ல காரமா இருக்கு, சூப்பரா சமைச்சிருக்கிறாரு அப்படின்னு திருட்டு வந்துடுறோம். சாதாரண பேசிட்டு மூளை இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் கோவம் வருது? இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இருந்தா எங்க இல்லாட்டி உனக்கு நான் போடான்னு போக வேண்டியதானே, ஏன் கோவம் வருது? அதுதான் நான், என் அறிவு தான் நான். அறிவு இருக்கா நீ தான் மனுஷனான்னு கேட்கிற கேள்விக்கு சமானம் அது. அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை, ஒரு கல்லை படைத்து வைத்து உருவாக்கி வைத்து கல்லுக்கு முன்னால் கொண்டு தலையை வைக்கிறான் என்றால் அவன் தலையை வைக்கவில்லை, அறிவை இழக்கிறானங்க, சிந்திக்க மறக்கிறானங்க, பகுத்தறிவை தொலைக்கிறானங்க. என்னடா மனுஷன் அறிவை இழந்துட்டியடா, கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் உன் நெத்தியை வைக்கிறீ, பானை நடத்தணுமா இல்லையா? நடத்தணுமா? எத்தனை பேருக்கு நடத்தினோம்? உங்களுடைய சக நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு மத்தியில் நீங்கள் அதை விவாத பொருளாக்கினீர்கள்? கரடு முறைதான் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. மென்மையாகவாவது சொன்னோமா? நுட்பமாகவாவது சொன்னோமா? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது சொன்னோமா? எத்தனை பேர் சொன்னோம்? அவர் கூட சேர்ந்து போக வேண்டியது, அவர் கோயிலில் போய் கும்பிட்டு வருவார்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உள்ள வர மாட்டோம், நம்ம முஸ்லீம் பாய், அதனால உள்ள வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க வெயிட்டிங். சரி போயிட்டு வந்தாங்க, ஏன்டா போனேன், எதுக்குடா போனேன், என்னடா இருக்குது, எதுல விழுந்த, எதுக்கு முன்னாடி என்ன கேட்ட, யாரு கேட்ட, கேட்கணுமா இல்லையா, கேட்டமா கேட்கல. இப்படி எதை வேணா எடுத்துங்க. கடவுள் கொள்கையிலிருந்து நடைமுறையில் நீங்கள் பார்க்கிற எந்த அம்சத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை தூக்கி கொடுத்தால் அவர்களால் வாயிலிருந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட அற்புத கொள்கை. மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொன்னால் இஸ்லாம் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுவதை போல உலகத்தில் வேறு எந்த சித்தாந்தத்திலேயும், இன்றைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்தால் கூட ஆரோக்கியத்திற்கு வழிகாட்ட முடியாது. இஸ்லாம் அப்படி வழிகாட்டுகிறது. சுகாதாரத்துக்குன்னு ஐநா சபையிலிருந்து சில நாட்களை
வச்சிருக்கலாம். கை கழுவும் நாள் ஒரு நாள் இருக்கு ஐநா சபையில இருந்து, அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கி கைய கழுவ சொல்லணும்பா. ஏன்பா கைய கழுவ? அதுக்காக வேண்டி உலகம் முழுக்க கருத்தரங்கு அந்த தேதியில கைய கழுவுறதுக்குன்னு போட்டு எவனா ஃபண்ட் ஒதுக்குவானா? அவன் அவன் சாப்பிட்டா கழுவாப்பா, அவன் அவன் போனா கழுவாப்பா. இப்ப என்ன அதுக்குன்னு நினைக்கிட்டு போய் பாடம் நடத்தணுமா? அண்ணன் நடப்போம்ல. ஆனா உலகத்தினுடைய அறிஞர்களும் உலகத்தை நிர்வகிக்கிற தலைவர்களும் கூடி இருக்கிற ஐக்கிய நாடுகளுடைய சபையில ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளுக்கு பெயர் கை கழுவும் நாள், கை கழுவுவது சிறப்பை சொல்லித்தர வேண்டிய நாள், அதனால் கை கழுவாததனால் ஏற்படுகிற கேடுகளை படித்துக் கொடுக்க வேண்டிய நாள். அதுக்காக வேண்டி இந்த ஃபண்டு வச்சுக்க, உலகத்தில் இருக்கிற கூட்டம் போடு, போஸ்டர் அடி, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு அப்படின்னு உட்கார்ந்து பெருசா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிறான. எப்போ? 21st நூற்றாண்டு. ஏன் அவன் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு, நோய்களுடைய முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு கையில தான் இருக்குது. கண்ட கண்ட இடத்துல கைய வைப்பான், கைய வச்சோட மூக்க நோண்டுவான், மூக்க நோண்ட பல்லுக்குள்ள கைய விடுவான். கையில வச்சானா வச்ச இடத்துல கிருமி இருக்கும், கிருமி கையில பிடிக்கும், அது மூக்குக்கு போகும், கண்ணுக்கு போகும், வாய்க்கு போகும், உள்ள டெவலப் ஆகும். நோய்களுடைய துவக்கமாக கைகள் இருக்கிறது. எனவே மனிதர்களுக்கு கை கழுவ கற்றுத்தருவோம் அப்படின்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்திச்சிருக்க மாட்டோம், அது வேற செய்தி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு யோசிக்கிற ஆசாமியா இருக்கலாம். அந்த இடத்துல பேசிடும் போது சொல்றாரு, இல்லை கை கழுவாம உட்காந்துட்டியே, நான் நேரத்தையே கழுவி வச்சுட்டேன். திடீர்னு சாப்பாடு பாடு யாராவது வச்சுட்டாங்களா போய் அது நேரம் வீணாகிட்டு இருக்கும். அதனால முதல்ல கழுவி ப்ரிப்பேரா உட்காந்துருக்கிறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கை கழுவி வச்சு என்ன லட்சணத்துல இருக்கும் இது பாருங்கள். இந்த கை கழுவுதலை கற்றுக்கொள்வதற்கு 21 நூற்றாண்டுகள் உலகத்திற்கு தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவனுக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. தினசரி 5 நேரம் இறைவனை தொழுவதற்காக நீ கைகளை கழுவியாக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டு விடுகிறது. நீங்க மருத்துவராக இருக்க தேவையில்லை, ஐநா சபையுடைய கருத்தரங்கத்தில் பங்கேற்க தேவையில்லை, அதனால் ஏற்படுகிற கேடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் கை கழுவித்தால் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், அந்த ஆரோக்கியத்தின் பயனை அனுபவிப்பீர்கள். இன்னும் நிறைய இருக்குது, ஆனா இன்னும் அவன் சொல்லுவான், நம்ம கையை மட்டுமா கழுவுறோம், வாயை கழுவுறோம், மூக்கு கழுவுறோம், தலையை மசாஜ் செய்யறோம், கைகளை முட்டு வரைக்கும் கழுவுறோம், கால்களை கலந்த வரைக்கும் கழுவுறோம், கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, இன்னும் 5 பிறகு மூக்கு கழுவும் நாள் ஒரு நாள் வரும். அவங்க டைம் வேணும், இப்ப தான் கைக்கே வந்திருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கை தானே, மூக்குக்கு வர்றதுக்கு இந்த டைம் இருக்கு, வாய்க்கு வர்றதுக்கு டைம் வரணும். ஒரு நாளைக்கு 5 கழுவு, 7 கழுவு, 10 கழுவு என்று தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த காலத்தே வாழுகிற மக்கள் அந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகு, அவன் மூக்குக்குள்ள இவ்வளவு மேட்டு இருக்குதா, அப்ப நான் டெய்லி மூக்கு கழுவணுமே அப்படின்னு மூக்கு கழுவுறதுக்கு நேரம் ஒதுக்குவான். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை நான் கடைபிடித்தேன், எனக்கு அதுவே போதுமானது. இப்படி ஆரோக்கியத்தினுடைய அனைத்து கூறுகளை என் வாய் கழுவுறது போது கூட, இப்ப பாருங்க நிறைய பஞ்சாயத்துகளுடைய பின்னணியில வாய் இருக்கு. குடும்ப பஞ்சாயத்துல, குடும்ப பஞ்சாயத்து வருது பத்தியா, கணவன் மனைவிக்கு இடையில சிக்கல், சண்டை, விவாகரத்து, என்ன காரணத்துக்கு தான் சண்டைக்கு வர்றானே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் நிறைய காரணம் வரும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல நிறைய பஞ்சாயத்து வரும். பேசாவே இல்லை, ஆக்கவே தெரியல, உப்பில்ல புளி இல்ல, நிறைய வருமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால சண்டை போடுறதுக்குரிய காரணம் இல்லை, ஆனா மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த காரணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாயை நல்ல கழுவு, எப்படி கழுவணுங்கிறது செஞ்சும் காட்டுறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளிப்பார்கள், வாயை சுத்தம் செய்வார்கள். ஹதீஸ்ல வருகிறது, தனது இரு விரல்களை வாய்க்குள்ள விட்டு ரசூலுல்லாஹ் வாயை சுத்தம் பண்ணும் பொழுது அரபியில் அப்படியே வருகிறது, என்று சத்தம் வரும். கையை விட்டா வருமா இல்லையா? அவன் விட்டு நாக்க விட்டு தேய்க்கும் பொழுது சத்தம் வரும்ல, கீழே இறங்கி இறங்கிச்சுன்னு வச்சுக்குவோம், ஒரு வகையான ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ரசூலுல்லாஹ் அப்படி நாக்கை சுத்தப்படுத்துவாங்க. நாக்கு அழகா ஒருத்தன் சுத்தம் பண்ணி வச்சிருந்தான்னா சாப்பிடுற சாப்பாடெல்லாம் டேஸ்டா தெரியும். பல பேருக்கு சாப்பிடுறதுல டேஸ்ட் தெரியாம போறதுக்கு என்ன காரணம்னா, நாக்கு கிளியர் ஆயில, அதுல கண்டல் கழுவி போட்டு 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 அடைச்சு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, சோத்தை போட்டாச்சு, அதுக்கு மேல ரசத்தை ஊத்தி வச்சுக்கு மேல சாம்பாரை போட்டாச்சு, அதுக்கு மேல வரப்படத்தை போட்டாச்சு, காஃபியை போட்டாச்சு, டீயை போட்டாச்சு, பண்ணை போட்டாச்சு, கேக்கை போட்டாச்சு, பச்சை போட்டாச்சு, இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு லேயர் கூடிக்கிட்டே போகுது. டேஸ்ட் எப்ப தெரியும்? நாக்கில பட்டா தாரி, நாக்குக்கு மேல 1.5 கிலோமீட்டருக்கு நீ அரைச்சு வச்சிருந்தா எப்படி டேஸ்ட் கண்டுபிடிக்கிறது?
அப்பப்போ வாயை கழுவும் போது நாக்கு க்ளீன் பண்ணு. நாக்கு சுத்தமானா திங்கிறதுடைய டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் தெரிஞ்சா லேசாக்குற தோலை நல்லா செஞ்சிருக்கிறான் அப்படின்ட்டு போயிருவோம். சாப்பாடு பஞ்சாயத்து தீர்ந்துதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளில் நபிகள் நாயகம் ஒரு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு அந்த மகப்பேறு மருத்துவர், ஒரு பெண்மணி முஸ்லீம் அல்லாதவர், அவரே அவருடைய வேறொரு நண்பர் சந்திக்கிறார். இந்த சந்திப்பை பற்றி நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், சுத்தம் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்களுக்கு இணையான சுத்தத்தை நான் எங்கள் சமூகத்தில் நான் இதுவரை பார்த்த மருத்துவம் பார்த்த எந்த பெண்களிடத்திலும் பார்த்ததில்லை. மகப்பேறு மருத்துவர்னால என்ன, குறிப்பாக பெண்களுடைய மறைவிடங்கள் குறித்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக அவங்களுடைய பாடமே அதுதான். அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அது எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க படிச்சிருப்பாங்க, அதுதான் தொழிலாக பண்றாங்க. பொதுவாக வெளிப்படையாக பார்த்தால் முஸ்லீம் இருக்கிற பகுதியெல்லாம் சுத்தமான இருக்காதுப்பா, எல்லாம் கச்சடாவாக இருக்கும் அப்படி ஒரு பேர் இருக்கு. சில ஊர்களை தவிர பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா சாக்கடா அது இது இது மாதிரியாக இருக்கும்னு ஒரு பேர் இருக்கும். ஆனால் அவங்க சொல்றாங்க சுத்தத்தில் முஸ்லீம் பெண்களை போல நான் யாரையும் சொல்றது யாரும் முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீம் பொம்பளைங்கள மாதிரியான சுத்தமாக பார்த்ததே இல்லை. என்னிடத்தில் மருத்துவத்திற்கு வருகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் தான் எங்களுடைய நர்சுகள் தான் 99% அல்ல 100% அவர்களுடைய மறைவிடங்களை சுத்தப்படுத்துகிற வேலை எங்களுக்கு தான், நாங்கள்தான் பண்ணி ஆகணும். ஆனா முஸ்லீம் பொம்பளைங்கள 1/100 சுத்தம் படுத்தினா பெரிய விஷயங்கள் தான். முஸ்லீம் பெண்கள் வந்தா 1/100 நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டிய தேவை வரலாம், அது கூட அரிது. அந்த அளவிற்கு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சுத்தமாக இருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத பெண்களை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட சுத்தத்தை நான் எந்த பெண்ணிடத்திலையும் கண்டதில்லை. இது நான் மற்றவங்களுக்கு குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, மற்றவங்க எல்லாம் ரொம்ப மோசம் முஸ்லீம்னா ரொம்ப பெஸ்ட் அதுக்கு நான் சொல்ல வரல. இந்த நிலை ஏன் கிடைத்தது, எப்படி நடந்தது என்று கேட்டால் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதனுடைய ரிசல்ட் தானே. அதனால் ஏற்படுகிற நன்மை என்ன, மருத்துவ ரீதியாக ஆரோக்கியம், அவ்வளவு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறது. சாதாரண ஆரோக்கியம் இல்லை, அங்கதான் பால்வினை நோய்களுடைய கூடாரம் மறைவிடங்கள் தான், அங்கே தொற்றுகிற கிருமிகள் தான். ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுன்னு இஸ்லாம் பாடம் சொல்லி தந்துச்சு. நமக்கு மட்டும்தான் அந்த கிப்ட், வேற யாருக்கும் கிப்டே இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்களை பொறுத்தவரை பால்வினை நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். மறை உறுப்பு பகுதியில் ஏற்படுகிற நோய் இருக்கிற அவ்வளவு நோய், ஏன் அவங்களுக்கு ஒண்ணுக்கு இருக்கிறது ஒரு சாதாரண தண்ணி தானே, அவங்க பார்வையில் தண்ணி தானே. இன்னும் சொல்ல போனா சில பேர் அதை மருந்தா கூட பார்த்துருக்கிறாங்க. முஸ்லீம்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் டெய்லி காலை இத்தனை வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் போய் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, டெய்லி காலையில் எழுந்த உடனே நானே ஒண்ணுக்கு இருந்து நானே குடிச்சுக்கொண்டேன். நல்ல வேலை அந்த வரைக்கும் அவரை பாராட்டணும், நானே ஒண்ணுக்கு இருந்துன்னாரு. எவ்வளவு பெரிய அசுத்தம், அதை அசுத்தம் என்று புரிந்து கொள்கிற அறிவு இருந்ததா? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க தண்ணி தானே போகுது, பேசாம அடிச்சு விட்டோமா போனோமா. ஆனா நோய் கிருமிகளுடைய கூடாரம் முதல் சிறுநீர் பயிலா கிருமிகளுடைய மொத்தம் வந்து சேரு. அதுல டாக்டர் போன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்றாரு, திரும்ப திரும்ப காய்ச்சல் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்படியா முதல்ல ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கிறாரு. அதுல எதுவும் சிக்கலையா பிளட் டெஸ்ட்டுக்கு போறாரு, அதுல எதுவும் சிக்கலையா மோஷன் டெஸ்ட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் போறது என்ன, யூரின் தான் போறாரு. ஏன், முதல்ல அதுலதான் தெரியும் கிருமிகள் அதிகமா இருக்கிறது அங்கதான். இவங்க பார்வையில் என்ன, நாட்டம் வந்தா மட்டும்தான், அது என்ன கையில படவா செய்து பட்டாலும் காஞ்சிருது, காஞ்ச பிறகு அதுக்கு என்ன அவங்களுடைய ஃபீல். ஒரு மலத்தை பார்ப்பதை விட சிறுநீரை அதிக அருவறுப்பாக பார்க்க வேண்டும். அதுல இருக்கிற கிருமியை விட இதுல கிருமி ஜாஸ்தி. ஆனா அவங்களுக்கு அது கண்ணுக்கு பார்த்தா என்ன தெரியுது, ஒண்ணும் தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த சிறுநீர் வெளியில வந்து ஒட்டுது, அங்கங்க நிக்குது, அங்கிருந்து கிருமி உருவாகுது, அது அந்த இடத்துல தொற்றுது, கடைசியில் நோய்கள் பெரிய அளவில் உருவாயில். அந்த நோயா அவங்களுக்கு வரல, ஏன் வரல, அந்த செலவுல மிச்சம் தானே டாக்டர் போய் அதுக்குரிய செலவை நீங்க பார்த்தா. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் குடும்பங்கள்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உழைப்பார்கள்.
கணவன் மனைவி பெரும்பாலும் உழைப்பார்கள், பிள்ளைகளும் உழைப்பார்கள். ஆனா முஸ்லீம் குடும்பத்துல ஒரு தகப்ப உழைச்சி வீட்டுல இருக்க அஞ்சு பேர் ஆறு பேரை காப்பாத்துவாங்க. மனைவியை பெரும்பாலும் வேலைக்கு ரொம்ப மாட்டாங்கல்ல, எப்படி முடியுது? இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கிட்டா, முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் இல்லாதவரா இருந்தாலும் வீடு வாடகைக்கு எடுத்தா அவரு வாடகை கொடுக்கணும், இவரு வாடகை கொடுக்கணும். அவரும் சாப்பாடுக்கு செலவு பண்ணி இவரும் சாப்பாடு செலவு பண்ணணும். அவருக்கும் பருப்பு 80 ரூபா தான், இவருக்கும் பருப்பு 80 ரூபா தான். அவருக்கு அரிசி 50 ரூபா தான், இவருக்கு அரிசி 50 ரூபா தான். இவருக்கு மட்டும் அருள்நாட்டில் இருந்தோ எங்க இருந்தோ வந்து கொட்டிட போறது இல்லை. நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன செலவெல்லாம் இருக்குதோ எல்லா செலவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கு. ஆனா இவருக்கு என்ன, ஒரு ஆள் சம்பாதிச்சு மொத்த குடும்பம் ஓடிடுது, அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலை இன்னும் பத்தலைங்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி உபரி செலவுகள் எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்களுக்கு குறைந்து விடுகிறது. அவங்க சாப்பாட்டுக்கு அடிப்படை தேவைகளுக்கு போக மருத்துவத்துக்கு அதிகம் செலவு பண்ணணும், இவங்களுக்கு செலவு கம்மி. ஏன்? ஆரோக்கியத்தை பேணுகிற காரணத்தினால், சுகாதாரத்தை பேணுகிற காரணத்தினால், அதனால் ஏற்படுகிற நோய்களில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். செலவு தானா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சது. நிறைய மாதிரி நிறைய பட்டியல் போடலாம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு இந்தியாவில் ரகசியமாக நடக்கிற ஒரு தொழில், ஆனால் அதற்கு நிகராக பணம் கொளிக்கிற தொழில் ஒண்ணுமே கிடையாது. பயங்கரமா பணம் கொளிக்குது. என்ன தொழில் தெரியுமா? ஆண்மை குறைவுக்கு மருந்து கொடுக்கலாம் பாத்தீங்களா, அந்த தொழில். அங்கங்க சின்னதா பெருசா விளம்பரம் கிடையாது, இத்தனோடி கையளவுக்கு தான் நோட்டீஸ் ஒட்டி வச்சிருப்பான். ஆண்மை குறைவுக்கு மருந்து வழங்கப்படும், சிட்டுக்குருவி லேகியம் தங்க பஸ் லேகியம் இங்கே வழங்கப்படும், என்னத்தே அதை போட்டு வச்சிருவான். அதுக்கு ஒரு அஞ்சாறு வரியை போட்டு விந்து முந்துகிறதா எப்படி செலவு, அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்க அதெல்லாம் போட்டு உடனே அனுபவம் முச்சுக்கிட்டாம ரகசியமா போய் அறிகிட்டு வருவார். வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, வீட்டுக்காரிட்ட கூட சொல்ல மாட்டான். எங்க அவன் நம்மளை மைனஸா நினைச்சிருவாளோ, இவன் மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு தான் வேலை ஓட்டுறான் போல இருக்கு, இல்லாட்டி இவனுக்கு தேராது போல அப்படின்னு நினைச்சிருவாளோ. வீட்டுக்காரிட்டையும் சொல்ல மாட்டான், வெளியில எவன்ட்டையும் பதிலிருக்க மாட்டான், நண்பன் கூட கேட்க மாட்டான். எல்லாருமே தன்னை பத்தி அந்த விஷயம், வேற எந்த விஷயத்துல நீ அறிவு கட்டவன் சொன்னா கூட ஒத்துக்கிறவன், நீ ஆம்பளை இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான். அதுல ஒரு மைனஸ் தாங்கவே முடியாது, பதறும் துடி. எவ்வளவு லட்சத்தை அள்ளி கொடுக்க தயார், அங்க உள்ள போனவன் என்னது கொடுப்பான், ஒன்னும் கொடுக்க மாட்டான். வெத்து களிமண்ணை அள்ளித்தான் பேப்பர்ல சுருட்டி அதுக்கு லேகியம் அந்த லேகியம் பசு லேகியம் அப்படின்னு பேரை சொல்லி அனுப்பி விட்டுருவான். வாங்கிட்டு வந்து திம்மா, ஒன்னும் ரிசல்ட் இருக்காது. மண்ணலி தின்னா என்ன இருக்கும், அதுதான் இருக்கும், அந்த ரிசல்ட் தான் இருக்கும். ஆனா வெளியே சொல்லவே மாட்டான். ஏமாத்தி விட்டானே, இந்த டாக்டர் போனோம்னா இவன் இந்த டாக்டர் போயிருக்காண்டான்னு வெளியே தெரிஞ்சிருப்பல, அதுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் வெளியே சொல்ல மாட்டான். உள்ளுக்குள்ள ரகசியமா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. போய் நீங்க செக் கணக்கெடுத்து பாருங்க. ஆண்மை குறைவன் சின்னதா இத்தனை வண்டி நோட்டீஸ் அடிச்சு ஓடிப்பானுல்ல, அவனுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அப்படி பணம் ஒழிக்குது, கோடி கோடி அவனுக்கு கொட்டுறானுங்க. எவனும் வெளியே வரமாட்டேங்கிறான், கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், மத்ததுக்கெல்லாம் கேஸ கொடுக்கறான். ஈமு கோழி பேர சொல்லி என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்கறவன், பைனான்ஸ் எடுத்து என்னை ஏமாத்தினான் அப்படின்னு கேஸ் கொடுக்கறவன், ஆன்மை பிரிவுக்கு மருந்து தந்து என்னை ஏமாத்திட்டான் கொடுத்துருக்கானா, எல்லாத்துக்குமே வைக்கோங்க. நான் போயிட்டு போ, திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி திருடன் வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான், அப்ப பாக்க ஒரு தேல் கொடுத்துனா கத்துமான அவன் எம்மாடி வாயை திறந்தா வீட்டுக்கார முடிச்சுக்குவாங்க அப்படின்னு வாயை குத்துவான்ல. அதே மாதிரி வெளியே தெரிஞ்சிருமே பயந்துகிட்டு இவன் உள்ளுக்குள்ளே காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இந்த சிக்கலில் பெருவாரியாக முஸ்லிம்கள் சிக்கவில்லை. நான் சொல்லுகிற விஷயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, ஏதோ முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டம் தட்டுவதாகவோ முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் கீழானவர்கள் என்று சொல்வதாகவோ பொருள் அல்ல. உண்மையை புரிந்து கொள்வதற்கு சில விளக்கம் அவ்வளவுதான். பெரும்பாலும் இந்த சிக்கல்ல போய் சிக்கிறதுல 5% 10% கூட முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க, மற்றவங்க தான் பெரும்பாலும் போய் விடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல 1 வயசு 1.5 வயசு 2 வயசு 3 வயசா இருக்கும் பொழுது அவங்க சின்ன வயசுலயே நமக்கு சத்ரா பண்ணி விட்டுறாங்களா, அந்த சத்ராவில் இருக்கு மேட்டு. அதனால நமக்கு அந்த சிக்கல் அந்த டவுட்டே வர்றதில்லை. முஸ்லீம் ஆண்களுக்கு பெரியவர்களுக்கு பெரும்பாலும் அதை நோக்கி போக வேண்டும் என்ற தேவையே வர்றது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே அது ஆண் உறுப்புங்கிறது ரொம்ப மறை உறுப்பு தானே, அதனுடைய முன்பகுதியை ஏற்கனவே ஒரு தோல் வேற மூடி இருக்குது. மூடி இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியா ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிற இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி
அப்படி இருந்து கொண்டிருப்பது குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுகிற பொழுது அதனோடு வேறொரு பொருள் உரசுதா, உரச நேரத்தில் கூச்சத்தினால் உடனடியாக இருந்து வெளிப்பட்டு விடுகிறது. இது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை. எப்போதும் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தது திடீர்னு ஏதோ ஒரு பொருள் பட்ட உடனே உடனடியாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது. குடும்ப வாழ்க்கையில மனைவியை திருப்திப்படுத்த முடியல, அவ ஒரு மாதிரியா பாக்குறா என்னடா அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு. ஆனா அதை ஹத்னா பண்றாங்க சின்ன வயசுல இருந்து. இவனுக்கும் ஹத்னா பண்றதுக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கும், பண்ணின புதுசுல அதுல துணி படும் பாத்தியெல்லாம் ரொம்ப கூச்சமா இருக்கும். நீங்க பண்ண பயன்களை பாருங்க, இப்பம்லாம் வெளியே சொல்லாம பண்ணிடுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் பேட கட்டி எல்லாம் கத்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்பம் பூரா அப்படியே பயிரை பிடிச்சுக்கிட்டே அலைவானோ வந்துருக்கீங்களா. ஏன் பிடிக்கிறான் அப்படி, துணிதான இது. அதுல பெரிய மம்மடியே போட்டிருக்கு சட்ட முன்னாடி, வெறும் துணி தான, துணி பேசாம அப்படி கிடக்க வேண்டியதானே. துணி பட்ட உடனே ஒரு மாதிரி கூசு, பல நாட்களுக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு விடுதான், லேசா பரு, திடீர்னு பிடிச்சான், திடீர்னு விடுதான், பட்டு 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 வருஷ காலமா படுதா, அந்த கூச்சமே இல்லாம அத்து போயிரு, மறத்து போகுது அந்த இடம். இப்ப அங்க ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது சிக்கல் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இரண்டு பேரும் இன்பத்தை அடைவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்த வேடன் பத்திரிகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு ஒரு பெரிய தொடர் ஒண்ணு வந்துச்சு, உங்களை சில பேர் படிச்சிருக்கலாம். அந்த தொடர்ல மருத்துவ குறிப்புகளாகத்தான் தொடர் எழுதினாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டா எடுத்து 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 எழுதிட்டு வரும்போது மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு சிறுநீரக சிறப்பு நிபுணர், மருத்துவ நிபுணர் ஒருத்தர் ஒரு கட்டளை எழுதும்போது அவர் சொல்றாரு, முஸ்லீம்களிடத்துல இந்த பிரச்சனை குறைவு காரணம் அவர்கள் சிறுநீரை கத்தனா செய்து விடுகிறார்கள், இது அனைவருக்கும் பொதுவாக்கப்பட வேண்டிய அம்சம்னு பொதுவான ஆனந்த வேடன் பத்திரிகையில வந்து செய்தி. இன்னொரு செய்தி தெரியுமா, இதனால அறிவு ஜீவிகள் இந்த மருத்துவத்தை அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற பகுதியில் எல்லாம் சிறு வயதிலேயே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஹத்னா செய்கிறார்கள். இஸ்ரேல் எடுத்துக்கங்க, இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய அறிவாளிகளுடைய கூடாரம்னு சொல்றதா இருந்தா இஸ்ரேல தான் சொல்லணும். அவர்களுக்கு நிகராக உலகத்திற்கு கண்டுபிடிப்புகளை தந்தவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிவிடுவான். இன்னைக்கு அவர்கள் எந்த துறை எடுத்தாலும் அவருடைய மூல கர்த்தாக்கள் ஒருத்தர் இஸ்ரேல் இருப்பான். எந்த பிசினஸ் எடுத்துங்க, எந்த கண்டுபிடிப்பு எடுத்துங்க, கோடி கோடியாக பணம் குளிக்கிற ஒரு தேசம் இஸ்ரேலிய தேசம். ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுமா, அவன் மருந்து இல்லாம உலகத்தில் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண முடியாது. இதே அறுவை சிகிச்சையெல்லாம் நடக்குது இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சதுதான். இப்படி எக்கச்சக்கமான தொழில் ஒன்னு ரெண்டு இல்ல, ஒரு விவசாயமா பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, எந்த புரட்சியை நீங்க கொண்டு வந்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட்ல இஸ்ரேல் இருக்கு. அப்படிப்பட்ட இஸ்ரேலிய தேசத்தில் பெருவாரியாக வாழ்கிறவர்கள் யூதர்கள், அந்த யூத சமூகத்தில் இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது, அவர்கள் கத்ரா செய்து கொள்வார்கள். அவங்க யாரும் முஸ்லீம் இல்லை, யூதர்கள், அதனால கத்ரா பண்றான். ஏன் பண்றான், அதுல இருக்கிற ஆரோக்கியத்தை அறிந்து புரிந்த காரணத்தினால், முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ எனக்கு இதனால் நன்மை கிடைக்குது, நான் பண்ணிக்கிறேன் போ, கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்றான். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்களே ஜெயலலிதா, இதற்கு முந்தைய தடவை ஆட்சியில் இருக்கிற பொழுது இருக்கிற எல்லா சுகாதார மையங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்றை போட்டார்கள். என்ன ஆர்டர் என்றால், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளும் ஹத்னா செய்யப்பட்டு தான் அவர்கள் வெளியே அனுப்பப்பட வேண்டும். இப்படி ஒரு ஆர்டர் போட்ட தௌஹீத் ஜமாத் இல்ல, சுன்னத் ஜமாத் இல்ல, வேற எந்த ஜமாத்தும் இல்ல, முஸ்லீம் பாய் இல்ல, ஜெயலலிதா அம்மா போட்டாங்க. ஏன் போட்டாங்க, மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பிரச்சனை வருது, அரசாங்க மருத்துவமனைக்கு 1000+ கோடிகளை நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது, பேசாம சில வேலைகளை செஞ்சு வைங்க, நோய்களுடைய விகிதாச்சாரம் குறையும், நம்முடைய பணமும் மிச்சமாகும்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஆர்டரை போட்டாங்க. ஆனா எல்லாரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏதோ முஸ்லீம்கள் செய்யற காரியத்தை தான் செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த பேரண்ட்ஸும் அதை செய்ய முன்வரவில்லை. இது முஸ்லீம் முஸ்லீம்னு இல்லைன்னு மேட்டர் கிடையாது, இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் என்று பார்த்திருந்தால் இன்றைக்கும் தமிழகத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் இருப்பார்கள், அதன் ஆரோக்கியத்தை பெறுவார்கள்.
அப்ப இப்படி நவீன காலத்து விஞ்ஞானத்தில எது எதுவெல்லாம் மனிதர்களுக்கு நன்மை தருகிறது என்று கண்டு அறியப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறவர் ஆய்வு செய்ய தேவையில்லை, அறிந்திருக்க அவசியம் இல்லை, பல ஆயிரங்களை கொட்டி கொடுத்து மருத்துவர்களிடத்திலே செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் போதும், குர்ஆனை படித்தால் போதும், நபிமொழியை பின்பற்றினால் போதும், அந்த ஆரோக்கியத்தின் நன்மைகள் அனைத்தையும் அவர் அறுவடை செய்து கொள்கிறார். எதனால் கிடைச்சிச்சு? நம்ம முஸ்லீமா இருக்கிறதுனால தானே. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சொல்ல முடியும். இந்த அற்புதமான தகவலை உலகத்திற்கு சொன்னோமா? சொன்னால் எடுத்துக்கொள்வார்கள். சில பேர் வீம்புக்கு எடுக்காதவர்கள் இருப்பார்கள், அவங்கள விட்டுருங்க. வீம்பு பிடிக்காதவர்கள், நல்லவர்கள், நல்லது எங்கு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவங்க நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மளோடு பழகுகிற முஸ்லீம் இல்லாத இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், என் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாத்திக மக்கள், அவர்களை எத்தனை பேர் அன்பாக பண்பாக பெரும்பாலும் பாசத்தோடு, ஒரு சிலர் மட்டும்தான். இயக்க ரீதியா சில பேர் இருப்பா, சில தலைவர்கள் இருப்பா, அவன் தான் வெறிபிடிச்சவனா இருப்பா, மத்தபடி நம்ம கூட பழகி கொண்டிருக்கிற அத்தனை பேருமே அன்பில் திளைத்தவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இந்து சொந்தங்களுக்கு சொன்னோமா? உங்க ஃப்ரெண்டு தானே, நண்பன் தானே, நண்பனுக்கு சொன்னீங்களா? இல்ல, அவன் செய்யாட்டி உன் பிள்ளைக்காக செய்வாரா இல்லையா? அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டுமே, நீங்க மட்டும்தான் நன்மையா இருக்கணுமா? நல்லது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கணுமா? மத்தவங்களுக்கு நடக்க கூடாதா? நம்ம சொல்லல. சொல்லாமையின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று யோசித்தால் அதனுடைய நன்மை நமக்கே தெரியல. ஏன் சொல்லல? தெரிஞ்சா சொல்லியிருப்போம், வச்சுக்கிட்டா பாய் வஞ்சகம் பண்றோம். அது எப்படி தெரியும் நமக்கு? யாரு சொன்னா? எங்கிருந்து படிச்சோம்? சிக்கல் அங்கெல்லாம் வருது. நெசா தானே. பல பேருக்கு சொல்லணும் என்ன விருப்பம் இருந்தா என்னத்த சொல்ல தெரியாத, என்னத்த சொல்றது, எப்படி சொல்றது? அறியாமைதான் இதன் பின்னணியிலே பல விஷயங்களை சொல்லாமல் அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி எங்கள் கரங்களில் இருக்கிறது. இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை, உங்கள் பொருளுக்கு நன்மை, உங்கள் அறிவுக்கு நன்மை, உங்கள் அளவுக்கு நன்மை, உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை, உங்கள் சமூகத்திற்கு நன்மை. அத்தனை நன்மைகளின் குவியல் எங்களிடத்தில் இருக்கிறது என்று அதை அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியிலே அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்ற காரணம் இருக்கிறது. இனி நம்பி பல பேர் முஸ்லீம்களாக இருப்பது இஸ்லாம் குறித்த அறிவின் காரணமாக அல்ல, என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் என்ன காரணத்தினால், வேற என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுவோம், நீங்கள் ஏன் முஸ்லீமாக இருக்கிறீர்கள், எப்படி முஸ்லீமாக இருக்கிறீர்கள், அந்த பதிலை எழுதணும் அப்படின்னு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பதில் எழுதுவீங்க? என்ன பாய் டக்குன்னு பிடி கேட்டுவிட்டிய, ஏன் முஸ்லீம், எப்படி முஸ்லீமா, என்ன அப்பா முஸ்லீமு, எங்க அம்மா முஸ்லீமு, எங்க தாத்தா முஸ்லீமு, எங்க நன்னா நன்னி பாட்டி எல்லாம் முஸ்லீமு, அஞ்சு தலைமுறையா முஸ்லீமு, என்ன கேட்டுவிட்டிய கேள்வி அப்படிமோ, வேற என்ன பதில் வச்சிருப்போம்? இந்த கேள்விக்கு நம்மில் பல பேரிடத்தில் இருக்கிற பதில் என்ன? இறைவனிடத்தில் இந்த பதில் ஏற்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பெற்றோர் முஸ்லீமாக இருப்பதனால் உலகத்தின் பார்வையில் நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம். உலகத்தின் பார்வையில், அரசின் பார்வையில், பள்ளிக்கூடத்தின் பார்வையில், கல்லூரியின் பார்வையில் நீங்கள் முஸ்லீம். ஏன் ஃபீல் பண்ணது உங்க பேரண்ட்ஸ் முஸ்லீம், டிக் அடிச்சு விட்டாங்க, ரேஷன் பேர் டிக் பண்ணி விட்டாங்க, அவங்க முஸ்லீம், அவங்க முஸ்லீம், அவங்கதான் முஸ்லீம், எல்லா இடத்துல நீங்க முஸ்லீமாக மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது முஸ்லீமாக, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கி நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது அப்பொழுதுதான் இறைவனின் பார்வையில் நீங்கள் முஸ்லீம்களாக ஏற்கப்படுவீர்கள். இஸ்லாம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கடைபிடிப்பீர்கள், நீங்கள் கடைபிடிப்பதை பார்த்தால் மற்றவர்களும் சேர்ந்து கடைபிடிக்க வருவார்கள். கடைபிடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். இஸ்லாம் என்பது மற்றவர்கள் நினைப்பதைப் போல பத்தோடு பதினொன்று என்று சொல்லுகிற ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வழிமுறை, வாழ்வியல் வழிமுறை. படிக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களிலேயும் சுவை, அறிவு, எதை படிச்சாலும் அப்படி தீர்க்கமாக, எதை சொன்னாலும் அவ்வளவு முழுமையாக, அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை நெறிய நாம் அறிந்து புரிந்து உலகத்திற்கு சொல்ல நினைக்கிற பொழுது அதனுடைய நன்மைகளை நாமும் மறுபடியும் செய்யலாம், பிற மக்களுக்கும் அந்த நன்மைகளை நாம் பரிசீலிக்கலாம். அதற்கான பருவம் இந்த பருவம். இப்ப நீங்க அந்த வேலையை செய்யலாட்டி வேற எப்பவும் செய்ய மாட்டீங்க. நம்முடைய நம்மோடு இருக்கிற நம்முடைய பெரியவர்கள் பல பேர் இந்த வேலையை செய்யல. காரணம் என்னன்னா அவங்களுடைய இளமை பருவத்தில் அதில் ஆர்வம் காட்டல, அதை படிக்கவோ ஆய்வு செய்யவோ உங்க நேரம் ஒதுக்கல. நீங்க படிக்கணும்,
உங்களிடத்தில் நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை, இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் படியுங்கள். முஸ்லீமாக இருந்தாலும் படியுங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் படியுங்கள், இந்துக்களும் படியுங்கள், கிறிஸ்தவர்களும் படியுங்கள், இஸ்லாத்தை படியுங்கள், படித்து தெரியுங்கள். என அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், தாய் தந்தை சொன்னார் என்று யார் சொன்னதையும் இஸ்லாம் என்று ஏற்காதீர்கள், கடைபிடிக்காதீர்கள், பின்பற்றாதீர்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பார்த்து படித்து உணர்ந்து சிந்தித்து பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றாததுனால இஸ்லாத்துக்கே தப்பான வடிவம் ஆயிடுச்சு. எங்க அப்பா சொன்னார், அவர் இஷ்டத்துக்கு என்னதே ஒன்று சொல்லிட்டு போக, நான் அதை இஸ்லாம் என்று கடைபிடிக்கிறேன். இஸ்லாத்திற்கே அவ பெயர் தர்காவில் போய் என்ன ஊத்துற, ஏன்பா ஊத்துற, எங்க அப்பா ஊத்துனாரு, எங்க தாத்தா ஊத்துனாரு, இஸ்லாத்தை பார்த்துட்டு ஓடுறாள். ஓ நம்ம கோயில போய் என்ன ஊத்துவோமே, பாய் தர்கால போய் என்ன ஊத்துறாரு. ஓகே, ரெண்டும் கணக்கு டீல். நம்மளை மறுத்தான் அவரு, அவர் ஒரு மதம், நம்ம ஒரு மதம், அவ்வளவுதான். நம்ம பிள்ளையார் சாமியை கூப்பிட்டோம்னா அவரு அல்லா சாமியை கூப்பிடுவாரு, அவ்வளவுதானே. சமநிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமும் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பார்வையில. அது நம்மள மாதிரி அவர், அவர் மாதிரி நாம, அது ஒண்ணு இது ஒண்ணு. அப்படியா இஸ்லாத்தை அப்படி நீங்க ஒப்பிட முடியுமா? எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. ஆனால் ஒப்பிடுகிற வகையில வாக்கிவிட்டோம் இஸ்லாத்தை படிக்காத காரணத்தினால், அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று முன்னோர்களை பின்பற்றிய காரணத்தினால் இஸ்லாத்திற்கு ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்கிவிட்டோம். எதை எடுத்தாலும் ஒப்பீடு. ஒரு திருமணம் செய்தால் ஆடம்பரமாக மற்றவர்கள் செய்கிறார்கள், அதே போல முஸ்லீம்களும் செய்கிறார்கள். அவர்கள் சிலைகளை நிற்க வைத்து வருகிறார், நம்முடையவர்கள் மனிதர்களை கபர்களை படுக்க வைத்து வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சிலைகளுக்கு மாலை, இங்கே கபர்களுக்கு மாலை, அங்கே சிலைகளுக்கு பட்டாறு, இங்கே கபர்களுக்கு பட்டாறு, அங்கேயும் பிரசாதம், இங்கேயும் அது போன்ற பொருட்கள். இவை அனைத்தும் ஒழிக்கப்பட்டு தூய இஸ்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பார்த்து படித்து நான் சொல்வது உட்பட, நாங்கள் சொல்வது உட்பட எதையும் பின்பற்றார்கள். நாங்களும் கேரண்டி கிடையாது, நானும் தப்பா சொல்லலாம், தௌஹீத் தப்பாக சொல்லிவிடலாம், கரெக்டா 100% சொல்லுன்னு உத்தரவாதம் கிடையாது, எல்லா மனிதர்கள் தான். ஆனால் அல்லாஹ் சரியாக சொல்லுவான், அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக சொல்வார்கள். அதை பாருங்கள், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இணையதளங்களில் இன்றைக்கு இஸ்லாம் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. திருமறை குர்ஆனை தினசரி திறந்து படியுங்கள், படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், நபிகளாருடைய போதனைகளை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். ஒரு காலம் இருந்தது உலகத்திற்கு விஞ்ஞான வாசல்களை திறந்து கொடுத்தது இஸ்லாமிய சமுதாயம், இன்றைக்கு முஸ்லீம்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்று காத தூரம் விலகி இருக்கிறோம். திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால் உலகத்திற்கு நீங்கள் விஞ்ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். டெங்கு காய்ச்சல் இருந்துச்சு சமீபத்தில், டெங்கு காய்ச்சலுடைய பின்னணியில நாடு முழுக்க மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். அதனுடைய காரணங்கள்ல ஒரு காரணமாக நம்முடைய இந்திய சுகாதாரத்துறை அறிவித்த ஒன்று, டெல்லியில இருந்து அந்த டெங்கு காய்ச்சல் நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது தவளைகளை கொல்லாதீர்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் பரவலா மக்கள் மத்தியில் பிளாஷ் ஆகல, செய்தி போகல, தவளையை கொல்லாதீங்க, என்னப்பா தவளைக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த கிருமியை உண்டாக்குகிற அந்த கிருமிகளை அழிக்கின்ற தின்னுகிற உணவாக உண்ணுவது தவளைகள் உண்ணுகின்றன. மனுஷனுக்கு இந்த நோயை உண்டாக்குகிற இந்த கிருமிகளுடைய அந்த கிருமிகள் தான் தவளைக்கு உணவா இருக்குது. எனவே தவளையை கொல்லாதீங்க, தவளை நிறைய இருந்துச்சுன்னா கிருமியை தின்னுபடும், கிருமி காலியாயிடுச்சுன்னா நோய் குறைஞ்சிரும், எனவே நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய சுகாதாரத்துறை உலக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தது. அன்னல பெருமகளார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வளராத காலத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எத்தனையோ பிராணிகளை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு தவளையை கொல்லாதீர்கள் என்று கட்டளையிட்டாங்க. தவளையை கொல்லாத ரசூல் ஆர்டர் போட்டாங்க. என்ன தவளையில் என்ன இருக்கு? ஒரு காலத்துல பார்த்தா தவளையும் ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு, கொல்லத்தான வேணும்னு நினைச்சோம். இப்ப தெரியுது நபிகளார் சொன்னதற்கான காரணம். இதுவெல்லாம் உலகத்திற்கு சொல்லப்பட்டால் அள்ளி அரவணைக்க மாட்டார்களா? எனவே அப்படி ஒட்டுமொத்த உலகமும் உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முஸ்லீம்களாக இருக்கிற நாம் முதலில் இஸ்லாத்தை படிப்போம், அதை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான்.